எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா, நாட்டுக்கோழி பிரியாணியோ நாட்டுக்கோழி கிரேவி தாங்க நான் செய்ய போறேன். அதுவும் வந்து அமில அரைச்சி நல்லா காரமா இன்னைக்கு வந்து நாட்டுக்கோழி கிரேவி வந்து செய்ய போறேங்க. நல்லா சமைக்கிறோம், ஃபுல்லா சாப்பிடுறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ கோழியை வந்து நம்ம வெந்நீர் வச்சுருக்கோம். வெந்நீரில் வந்து அமுக்கி இந்த ரெக்கையெல்லாம் பிடுங்கிட்டு நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம நல்லா அந்த முடி எல்லாத்தையுமே நல்லா சுத்தமாக எடுத்தாச்சு. இப்போ அங்கே பாருங்கள், சின்ன சின்ன முடியெலாம் இருக்குது. இந்த முடியை வந்து நம்ம வந்து நல்லா வந்து இப்போ வந்து தணலில் வந்து வாட்டிட்டாக்க இந்த முடி எல்லாமே வந்து பொசுங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம மஞ்சத்தூள் போட்டு கழுவிட்டு கோழியை வந்து அரிஞ்சிடலாம். நம்ம வந்து நெருப்பில் வாட்டினதுக்கப்புறம் நம்ம இது மாதிரி மஞ்சத்தூள் போட்டு நல்லா வந்து உடம்பு ஃபுல்லாக நல்லா தேய்ச்சிட்டு கழுவுணுங்க. ஏன்னா நம்ம இப்போ நெருப்பில் வாட்டும்போது அந்த முடி பொசுக்கு வாடை வரும். இது வந்து நம்ம மஞ்சத்தூள் போட்டு தேய்ச்சி கழுவுனாக்க வந்து அந்த வாடை போயிடும். அதுக்காக வந்து நம்ம மஞ்சத்தூள் தேய்ச்சிருக்கிறோம். இப்போ வந்து சுத்தமாக கழுவிட்டு நம்ம வந்து கட் பண்ணிடலாம். இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு அடுப்பு பற்ற வச்சு சட்டி எடுத்து வச்சாச்சுங்க. சட்டி காயிட்டோம். இப்போ சட்டி நல்லா சூடாயிடுச்சு, நான் எண்ணெயை ஊற்றிக்கிறேன். இப்போ வந்து நான் பட்டை வகையில் அதை சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, நான் தக்காளியை சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ வந்து வாசத்துக்கும் டேஸ்ட்டுக்கும் நல்லா அமில அரைச்ச இஞ்சி பூண்டு விழுதை வந்து நான் இப்போ சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா வதக்கியாச்சு, பச்சை வடை போயிடுச்சுங்க. இப்போ வந்து நான் கரம் மசாலாவை சேர்த்துக்கிறேன். இப்போ தயிர் சேர்த்து வதக்கியாச்சுங்க. இப்போ நான் சிக்கனை சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிறேன்.
தண்ணி ஊத்திக்கிறேன். இப்போ வந்து நல்லா கொதிச்சிருச்சுங்கன்னா அரிசியை சேர்த்துக்கிறேன். இப்போ பிரியாணி வந்து தம்பு போட்டுட்டேங்க. இப்போ வந்து நம்ம வந்து கிரேவி செஞ்சுக்கலாம். கிரேவி செஞ்சுக்கிறதுக்கு வந்து நான் சட்டி அடுப்பில் வைக்கிறேன். இப்போ வந்து எண்ணெயை ஊற்றிக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. பட்டைக்கிராம்பு ஏலக்காய் அதில் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சுங்க. நறுக்கி வச்சுக்கிற தக்காளியை சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து சிக்கனை சேர்த்துக்கிறேங்க. அரைச்சி வச்சுக்க தேங்காயை சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். வீட்டில் அரைச்ச மணமான மிளகாத்தூளை சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்குறேன். எல்லாத்தையும் எண்ணெயிலே நல்லா வதக்கணுங்க. தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இப்போ தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். தூவி நான் மூடிடுறேங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற மிளகு ஜீரகத்தை சேர்த்துக்கிறேன். நாட்டுக்கோழி பிரியாணி வந்து நல்லா பொல பொலன்னு இருக்கு. லெக் பீஸ் பாருங்க. கிரேவி வந்து ரெடி ஆகிட்டே இருக்கு. கிரேவி நாட்டுக்கோழி பிரியாணி வந்து அதுவும் வந்து அம்மியில் அரைச்சி வச்ச கிரேவி இருக்கு பாருங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க. சொல்லவே முடியல. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கிறது. நாங்கள் வீட்டிலே தான் செஞ்சோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வில்லேஜ் புக்கூன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.